Hi, this is Divakar Karupaya. Electric potential surfaces of various charge systems. Various charge systems na adu point charge irukalam alladhu dipole irukalam alladhu rendu same charge irukalam alladhu uniform electric field irukalam appadina naalu classification la electric potential on the surface eppadi irukum abingiradha paaka porom. Okay, for various charge systems we represent equipotential surface by dash curves and line of force by full line curve. Between the two adjacent equipotential surface we assume a constant potential difference. Equipotential surface of a positive point charge. The electric potential due to the point charge q at a distance r from it is given by. நார்மலாக ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, அதோட பொட்டன்ஷியல் வேணும் அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் கியூ டிவைட் பை ஆர். என்ன சொல்லியிருக்கோம், பாயிண்ட் சார்ஜ் எப்படி இருக்க போகுது, ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். தட் மீன்ஸ் பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த பொட்டன்ஷியல் எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் பொட்டன்ஷியலும் கான்ஸ்டன்ட் ஆகிரும் இல்லையா. அதைத்தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னது, ஒரு பர்டிகுலர் ரேடியஸ், ஒரு ரேடியஸை வச்சு அப்படி வரைவோம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு ஆர் வேல்யூவுக்கும் ஒவ்வொரு பொட்டன்ஷியல் வேல்யூ கிடைக்க போகுது. ஏன் 3D ஸ்பேஸில் ஸ்பெரிக்கல் ஷெல் மாதிரி இருக்கும். த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஆஃப் அ சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ் ஆர் கான்சென்ட்ரிக் ஸ்பெரிக்கல் ஷெல் வித் தேர் சென்டர் அட் அ பாயிண்ட் சார்ஜ் ஷோன் இன் ஃபிகர். அஸ் த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாயிண்ட் ரேடியலி அவுட்வர்ட்ஸ், ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்லாம் ரேடியலி அவுட்வர்டாக தான் இருக்கும். ஸோ தே ஆர் பெர்பெண்டிகுலர் டு த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அட் த பாயிண்ட். ஒரு செல் கன்சிடர் பண்ணால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும், இதில் ஒவ்வொரு இது ஒவ்வொன்று ஒவ்வொரு ஆர். இந்த டாட்டட் லைன்ஸ்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸை. இந்த லைன் சாலிட் லைன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை. அப்போ ஒவ்வொரு ஆருக்கும் ஒவ்வொரு பொட்டன்ஷியல் இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸும் ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் தராக தான் இருக்க போகுது. ஓகே, இதுதான் ஒரு பாயிண்ட் சார்ஜோட ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ஒரு டைபோலில் எலக்ட்ரிக் டைபோலில் ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு டைபோல். இந்த டைபோலில் இந்த டாட்டர் லைன்ஸ் எப்படி இருக்குது, பக்கத்தில் போகும்போது, அதாவது இன் பிட்வீன் த சார்ஜஸ் தே ஆர் க்ளோஸ் டுகெதர். யார் க்ளோஸ், ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்கா, ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. அந்த ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸ் ஆர் க்ளோஸ் டுகெதர் இன் த ரீஜன் பிட்வீன் டூ பாயிண்ட் சார்ஜஸ். இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில் ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது, கொஞ்சம் க்ளோஸராக இருக்குது. எப்போ, டைபோலில், ரைட். ஆனால் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஒரே மாதிரி தான் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. எதுதான் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது, ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஒருவேளை இந்த சார்ஜ் ரெண்டும் ஈக்குவல் சார்ஜாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் சார்ஜாக இருந்தால் பாருங்கள், பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ், அதே மாதிரி ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் என்ன பண்ண என்ன பண்ணி வச்சுருக்கோம், செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தா இந்த இன்பிட்வீன் திஸ் டூ என்ன ஆகுது, முதல்ல க்ளோஸ் டுகெதர் இருந்துச்சு, இப்போ ஏன் இது குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுக்கும் இடையில இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகுது, வீக்காக இருக்குது. அப்போ வீக்காக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸும் அதிகமாகும். இதைத்தான் நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம், ரைட். அப்போ இது த ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ் ஆர் ஃபார் அ பார்ட் இன் த ரீஜன் பிட்வீன் தி டூ பாயிண்ட் சார்ஜஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஃபார் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் பேரல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்ட் த ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஆர் ஈக்கி டிஸ்டன்ஸ் பேரலல் பிளைன்ஸ் பெர்பெண்டிகுலர் டு த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். தேங்க்யூ.